மினம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல 2019 நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விடுபட்டிருந்த 9 மாவட்டங்களுக்கும் வர செப்டம்பர் 15 தேர்தல் நடத்தியே ஆகணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. ஜூன் 21 சட்டமன்ற உரையில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளோட தன்னாட்சி கொள்கை மேல இந்த அரசுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னும், இந்த அடிப்படையில மாநிலத்துல இருக்கிற ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்த அரசு புத்துயிர் அளிக்கும்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் வர உள்ளாட்சி தேர்தலை பற்றி விவாதிக்கிறதுக்காக நேற்று அறிவாலயத்துல கூடினாங்க. திமுகவோட அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளாட்சி தேர்தல் பற்றின அறிமுக உரையை ஆற்றின பின்பு அதுக்கப்புறம் பேசின நகர நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி போன்ற இடங்கள்ல இருக்கிற வார்டுகள்ல வாக்காளர் எண்ணிக்கை போன்ற பல விஷயங்களை மறுவரையறை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில வார்டுகள்ல 10,000 வாக்குகள் இருக்கு, சில வார்டுகள்ல 5,000 ஓட்டுகள் இருக்கு, இன்னும் சில வார்டுகள்ல 20,000 மேற்பட்ட வாக்குகள் இருக்கு அப்படின்ற காரணத்தால இதையெல்லாம் ஒரே சீரா பிரிச்சு மறுவரையறை பண்ணதுக்கு அப்புறம்தான் நகர்பகுதிகளில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியும் அப்படின்னு KN நேரு வலியுறுத்தி இருக்காரு. இதையடுத்து ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருக்கிற பெரிய கருப்பன் கிட்ட முதல்வர் ஸ்டாலின், உங்க பகுதியில தான் தேர்தல் நடத்தணும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர், இப்போ தேர்தலை நடத்தினாலும் 90% வெற்றி வாய்ப்பு நம்ம பக்கம்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு அப்புறம் பேசிய நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப் அவர்கள், தென்காசி மாவட்ட சங்கரன் கோவில் தொகுதியில மேல நீலித நல்லூர் ஒன்றியத்துல சில பகுதிகள் அந்த மாவட்டத்தின் மானூர் ஒன்றியத்தோட இணைஞ்சிருக்கு, அந்த ஒன்றியத்தோட சில பகுதிகள் பாப்பாக்குடி ஒன்றியத்தோட போயிருக்கு, அந்தந்த ஒன்றியத்தோட இந்த பகுதிகள் இருந்தால்தான் தேர்தலை சந்திக்க நல்லா இருக்கும், இப்படி பல பகுதிகள் கடந்த ஆட்சியில மாற்றப்பட்டிருக்கு, இதையெல்லாம் முறைப்படுத்திட்டு தேர்தலை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சஜஷனை CM ஸ்டாலின் அவர்கள் உன்னிப்பா கேட்டிருக்காரு. திமுக தலைவரும் முதலமைச்சருமா இருக்கிற ஸ்டாலின் அவர்கள், இப்ப நம்ம ஆட்சி அமைச்சிருக்கோம்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் மாவட்ட செயலாளர்கள் தான், எனவே இதை விட அதிகமான வெற்றியை நாம உள்ளாட்சி தேர்தலில் பெறணும் அப்படின்னும், இதை தொடர்ந்து இன்னும் 2 நடக்க இருக்க நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம தான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மாவட்ட செயலாளர்களாகிய உங்கள் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள சில பேர் மேல புகார் வந்துட்டு இருக்கு, அதை அவங்கவங்க திருத்திக்கணும். நம்ம எதிர்கட்சியா இருந்த போவே நம்ம மேல குறைவான புகார்கள் தான் வந்தது, ஆனா இப்போ ஆளுங்கட்சி ஆகிட்டோம், நம்ம மேல ஒரு சிறிய புகார் வந்தா கூட அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க, எனவே கவனமா நடந்து கொள்ளணும் அப்படின்னு கட்சி பிரமுகர்களுக்கு அறிவுரை கூறியிருக்காரு. உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி 9 மாவட்டங்கள்ல ஊரக உள்ளாட்சி தேர்தல்ன்றது குறிப்பிட்ட தேதியில நடைபெறும்னு, நகராட்சி மாநகராட்சியை பொறுத்தவரை வார்டு வரையறை உள்ளிட்ட பணிகளை முடித்த பின்புதான் தேர்தல் பற்றி முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு முதல்வர். கூட்டம் முடிஞ்சதும் அந்த 9 மாவட்டங்களுக்கான ஒன்றிய செயலாளர்களுக்கு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள்கிட்ட இருந்து தகவல்கள் சென்றடைந்தன. தேர்தலுக்கு தயாராவதற்கான ஒன்றிய வரையறை, பெண்கள், தலித் வரையறை பற்றிய தகவல்களை சேகரித்து ஒரு வாரத்துக்குள்ள ரிப்போர்ட்டா தயார் பண்ணி அனுப்பும்படி ஒன்றிய செயலாளர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல பயனுள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.